ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் ட்ராவல் சேனல். உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பெருவில் உள்ள ஆண்டீஸ் மவுண்டன் ரேஞ்சில் இப்போ இருக்கோம். இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய மவுண்டன் ரேஞ்ச். இது தான் ஒரு 7 கண்ட்ரி இந்த மவுண்டன் ரேஞ்ச் கவர் பண்ணுது. பெருவோட கேபிட்டல் சிட்டி லீமாலிருந்து இந்த இடம் வந்து 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் ஆகுது இந்த இடத்துக்கு வரணும்னா. இந்த மவுண்டன் ரேஞ்ச் ஃபுல்லாகவே எங்களால் லாமாஸ், அதுக்கப்புறம் அல்பாக்காஸை பார்க்க முடிஞ்சுது. நம்ம பின்னாடி பார்க்குறது அல்பாக்காஸ், இதோட லாமாவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த லாமா இல்லைனா வந்து அல்பாக்கா மீட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற ஊர் போய் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஊருக்கு நடுவான ஜங்ஷன். இந்த பக்கம் போனால் 90 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான் ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் தான். நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாமே குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் தான். நம்ம இந்த இடத்த கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஊர் தான் வந்து ஒரு ஸ்டாப்பு. ஏதாவது ஃபுட்டு சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதனா வாங்கினா இந்த ஊரில் வாங்கிக்கலாம். நிறைய கடைங்க இருக்குது, அதனால் எந்த கடையில் ஜனம் நிறைய இருக்காங்களோ அந்த கடையில் போயிட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். அதே மாதிரி எங்கே வந்து அல்பாக்கா இல்லைனா லாமா மீட் கிடைக்குதோ அந்த கடைக்குள்ளே தான் இப்போ போக போகிறேன். இருங்க, எந்த கடையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த மீட். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 கடை இருக்குது. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கள் சாப்பிட்ருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கடையை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஒரு கடை வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, உட்காரத்துக்கு இடம் இல்லை. அதனால் வந்து பக்கத்தில் இருக்க இந்த கடைக்குள்ளே போகலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மெனுலாம் போட்டிருக்காங்க. நிறையா ரைஸ் இருக்குது, கார்ன் இருக்குது, அது மாதிரி ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோஸ் ப்ளஸ் சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் காஃபி இருக்குது, உருளைக்கிழங்குல நிறைய ஐட்டம் இருக்குது. நான் காணும், அப்புறம் வந்து இந்த அரோஸ் தூயினோன்னு ஒரு டிஷ் இருக்குது, அந்த டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இருந்து பார்க்கல அப்படி இருக்குன்னு. சீட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லாமா தோலில் அப்படியே ஸ்வீட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே லாமா ஸ்வீட்டு தான். பிரெட் ஐட்டம் நிறைய இருக்குது, கேக்ஸு, அதுக்கப்புறம் சிப்ஸு நிறைய இருக்குது, ட்ரிங்க்ஸ் ஐட்டம். இதெல்லாம் இந்த ஊர் சிப்ஸு, எல்லாம் லோக்கல் கூல் ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு சீடி வச்சுருக்காங்க. அல்பாக்கா மீட் இல்லை, அதனால் வந்து இந்த கடையில் வந்து ரைஸ், அதுக்கப்புறம் வந்து முட்டை முட்டை வாங்கிக்கலான்னு இருக்கேன். கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு பர்மிஷன் கேட்டேன், உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாமான்னு. அதனால் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதனால் இப்போ உள்ளே போயிட்டு இவங்களோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சின்ன இடம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டவ் வச்சுட்டு அதுலேயே வந்து இவங்க குக் பண்ணி தராங்க. இப்போ நம்ம கேட்ட முட்டை வந்து போட்டிருக்காங்க, 2 முட்டை போட்டிருக்காங்க, ரைஸ் வந்து ஏற்கனவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். முட்டையில் வந்து வெறும் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க. திருப்பி போட்டுமான்னு கேட்டாங்க. ஆக்ஷன்லேயே கேட்டவாசி புரிஞ்சுது, நானும் திருப்பி போட சொன்னேன். அதனால் இப்போது முட்டையை வந்து திருப்பி போட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோக்கல் ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கார்ன் நிறைய சாப்பிட்றாங்க. ஆ ஓலா ஓலா. முட்டை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா என் பையன், அதுக்கப்புறம் பொண்ணு, 2 பேர் சாப்பிடுவாங்க. ரொம்ப பிளெயினாக இருக்கிற வாசி. நான் வந்து போயிட்டு அல்பாக்கா மீட் எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக தேட போகிறேன். இந்த ஒரு ஐட்டத்தை மட்டும் பாக்ஸில் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன்.
salt salt காசு பார்த்தா இவங்க கையில் வாங்கலை, கீழே வைக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கையிலையும் தரல. மொத்தமாக வந்து 9 சோல் ஆச்சு. ஒரு ரைஸு, அதுக்கப்புறம் வந்து 2 ஆம்லெட். இப்போ நாய் பாருங்கள், இந்த ஊர் ரொம்ப குளிர், அதனால் நாய்ங்கள்லாம் வந்து நிறைய முடிங்களோட இப்படி தான் இருக்குது. இந்த கடையோட போர்டில் பார்த்தீங்கன்னா அல்பாக்கா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த கடைக்குள்ளே போயிட்டு அல்பாக்கா மீட் கிடைக்குதான்னு கேட்கலாம். அல்பாக்கா மீட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இந்த ஹோட்டலில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் போட்டிருக்காங்க. இது வந்து பாராகாஸ், இது வந்து ஒரு வீடியோவில் இருந்தே நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, கல் மழை பெய்யுது. ஒரே சவுண்டு இந்த ஹோட்டல் மேலே இருக்கிற தகரத்து மேலே கல் மழை எப்படி இருக்குது பாருங்கள். 10 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்ட அல்பாக்கா பிளேட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டன் சுக்கா மாதிரி இதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மழை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருவோட லோக்கல் ஃபுட்டு. இந்த ஏரியாவில் வந்து கிடைக்கிற உருளைக்கிழங்கு, கார்ன், அதுக்கப்புறம் வந்து அல்பாக்கானால் குக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டம். பயங்கர மழை பார்த்தீங்கன்னா, ஐஸ் மழை, அதனால பார்த்தீங்கன்னா இது மேலே ஃபுல்லாக தகரம். இந்த ஹோட்டலில் சரியான சவுண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 4 பீஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இங்கே லோக்கல் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கார்ன், அதுக்கப்புறம் சில கீரைகள் கொடுத்துருக்காங்க. உங்கள் லோக்கல் கீரைகள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த அல்பாக்கா மீட்டு. இந்த லாமா மாதிரி இருக்க பாருங்க, சாப்பிட்டு போகல அப்படி இருக்குன்னு. லாம்பு மாதிரி தான் இருக்குது, நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. வெறும் சால்ட்டு, வேறு எந்த ஸ்பைஸும் ஆட் பண்ணல, வெறும் சால்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா மேரினேட் பண்ண மீட்டை வந்து ஃபுல்லாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு மீட்டு. அல்பாக்கா பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு இந்த அல்பாக்கா தான். இதோட மீட்டை வந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக துணிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்பாக்கா கூட பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது, மாடு சீஸு பால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தமே மினிமம் வந்து இதுதான் இவங்க டயட்டு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டயட்டு. உருளைக்கிழங்கு, மீட்டு, கார்ன் அவ்வளோதான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, இவ்வளோ தான் இவங்க டயட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஓட்டிகிட்டு வந்த 200 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன கிராமம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அல்பாக்கா வளர்க்குறவங்க மட்டும் அங்கங்கே வீடு வச்சுட்டு அந்த அதை மேய்க்கிற வேலையை பார்த்துக்கிறாங்க. இது பிறகு நல்லா குக் ஆகிட்ருக்கு, அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹேர்பல் டீ மாதிரி இந்த ஊர் மூலிகைகள்லாம் போட்டு டீ பேக் பண்ணியிருக்காங்க. அந்த டீ பேக் ஒரு டீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்வீட்டாக இருக்குது, சக்கரை போட்டாங்களா தெரியல. ரொம்ப மைல்டாக இருக்குது, ஏதோ கசாயம் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மவுண்டன் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப செம்ம எக்ஸைட்டிங்கான டிரைவு. கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெருவில். இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.